சுமந்திர சத்தியமணி இக்காலகத்தை அறிந்து விட்டேன். இக்காலகமோ கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. இங்கே கண்ணப்பெருமான் குடிகொண்டிருக்கார். இருந்தாலும் இக்கதைக்கும் நிலவத்திற்கும் முழு முதற் கடவுளான ஆனபுகத்தினை ஐநகரத்தினை மூசிகமாக நடை அந்த மகாபாரம் எழுதியேன். விநாயகப்பெருமான வணங்கிவிட்டு பிறநாதனுக்கு செல்லலாம். வேண்டுகோள் நாராயணா. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமிழாமருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கலங்கிய தங்கிருக்க சென்று பணிந்தேவாறு பொய்யல் கண்ட உண்மை பொருள் இன்பம் வீடு
அனைத்து நல்கும் கந்தநாதனை வணங்கி அவரோடு இறங்கி இவ்விடத்தில் வந்துவிட்டால் இவ்விடத்தை வாழ்க்கின்றவர்களுக்கு என்ன ஒரு தன்மைகள் தெரியும் என்றால், உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவரும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது இவ்வுலகம் எப்படிப்பட்ட ஒரு சமமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றார். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர் தாழ்வாக இர வேண்டும். பண்ணீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் பெயரை பாடுங்கள்.
Thank you.
இன்னமும் பாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவல் என்னிடத்தில் தோன்றுகிறது. ஏன்னா இந்நிலமாகப்பட்டது குருஞ்சி நிலம். இந்த குருஞ்சி நிலத்தில் சிறப்பு என்ன அப்படின்னா, குருஞ்சி நிலத்தில் அவதானியங்கள் விளைந்து நிற்கக்கூடிய இடம். அப்படி அவதானியங்களும் விளைந்து நிற்கக்கூடிய குருஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பாடக்கூடிய பாடலும் வீசக்கூடிய தென்றலும் கேட்கின்ற நிலத்தில் எவ்விதமான முறையில் இருக்கின்றது என்றால், பாடும்போது நான் திங்கள் காற்று குடிக்கிறாங்க.
அதாவது மதுவானமாக போய்விட்டது என்று இருக்கக்கூடிய தமிழகம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்திலே மதுவை வாங்கி அருந்ததான் செஞ்சாங்க, ஆனா அது மறைவாக இருந்தார்கள், யாருக்கும் தெரியாது. ஒளிவு மறைவாக, பிள்ளைக்கு தெரியக்கூடாது, சொந்த வந்தத்துக்கு தெரியக்கூடாது, குடும்பத்துக்கு தெரியக்கூடாது என்று பயந்து ஓயும் மறைந்து நின்று மது வருகிறார்கள். அது ஒரு காலம், இப்ப அப்படி கிடையாது. யாருக்கும் பயம் என்பது கிடையாது. யாரு என்ன எழுத போறா அப்படின்னு இப்ப எங்கனாலும் வச்சு ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கா. மேட்டுல புங்க மரம் புளிய மரம் இடம்னு கணக்குல, இந்த நேரம்னு கணக்குல இப்படியா வச்சு குடிக்கிறத பார்க்கின்ற பொழுது, இன்றைய இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயங்கள், இளைஞர்கள் அதை பார்த்து ரொம்ப கெட்டு சீரழிந்து விட்டார்கள். பார்த்த உடனே என்ன நினைப்பா தெரியுமா, என்ன எப்ப பார்த்தாலும் ஊத்தி குடிச்சுக்கிட்டே ஏதோ சத்தான டானி கூட நம்மளும் ஒரு நாளைக்கு அதை வாங்கி குடிச்சு பார்த்தோம்னா திட்டம் போட்டு நான் வழிபடம் போகும்போதே, அது என்னைக்கு விடுமுறை நாட்கள் கிடைக்கின்றதோ அன்னைக்கு அதை வாங்கி அவனும் குடிச்சு பார்த்து விளையிடுறாங்க. சிறு வயதிலேயே இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயங்கள் கெட்டு விட்டார்கள். இந்த மதுமானத்தை தனிமையாகி அப்படி ஒரு, ஆனா மது பிரியர் ரொம்ப சந்தோஷமா குடிக்கிறாருப்பா. அதை குடிக்காதீங்க, வேணப்பா. உடல்நல கெடுது, குடும்பத்துக்கு கெடுது, உலகத்துக்கு கெடுது, வேணாம். சில பேர் சொல்றாங்க, சில செய்யறாங்க, பிறருக்கெல்லாம் முக்கி சொல்றாங்க, என்ன தெரியல. ஆனா அவங்க குடிக்கிறாரே, அதை மறக்க மாட்டேங்கிறாங்க. 60 வயசு மேல குடிக்கலாமே, என்ன காரணம் கேளுங்க. என்ன பேரம் பேட்டி எடுத்தாச்சு, நல்லது கேட்ட எல்லாம் பார்த்தாச்சு, நான் கேக்குறேன் கேளுங்க. இளைஞர்கள்தான் சொல்லி விடாது அவரு. 60 வயசுக்கு மேல யோசனை அறியணும்ல. நீங்க சொல்ற மாதிரி 60 வயசு மேல குடிக்கலாம்னு சொல்றீங்க, அது எப்ப குடிக்கிறீங்களா? ஒரு நல்ல நாள், ஒரு பெரிய நாள், ஒரு தீபாவளி, ஒரு விழா கூடங்கள் நடக்கின்ற பொழுது எப்பயாவது வணங்கி குடிக்கலாம். அது என்ன, எந்த நேரம் குடிச்சுக்கிட்டு பேரு கட்டு, மதிப்பு கட்டு, மரியாதை கட்டுலாம் தேவையா? புரியாத போய் நாங்க கிடக்குறானப்பா, குடிச்சுக்கிட்டு எந்த நேரம் குடிச்சுக்கிறேன். எல்லா நாளும் காத்தியெல்லாம் எல்லா நாளும் குடிக்கிறது. இப்படி குடித்து கும்மாளம் போடுவதனால நிறைய இளைஞர்கள் விட்டு விட்டார்கள். இதுல என்ன தெரியுங்களா, ஏன்னா பண்டைய காலத்துல நம்ம தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள், எப்படியெல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள், எப்படி என்பதை அகழ்வாராய்ச்சி மூலமா ஒரு இடத்தை வென்றெடுத்து விட்டுட்டாங்க. இதே மதுரை பக்கத்துல கீழடி என்ற ஊர்ல தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் என்னென்ன பொருளை வைத்து பயன்படுத்தினார்கள் என்பது ஒன்று ஒன்றாக எடுத்து கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இதே நிகழ்வு இந்த ஒரு 100 வருடங்களுக்கு தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அங்கு கேட்க தோண்டி பார்த்தா போதும். ஏதும் பாட்டிலும் வீங்கார மாதிரி கிடைக்கும். அதை வச்சே நினைச்சுக்கிறேன், பின்னாடி வர சந்ததிகள் இளைஞர்கள் தமிழகத்தில் ஒரு ஸ்டார் அப்படின்னு யாரு சொன்னா, சினிமா துறையில ஒரு ஸ்டார் அப்படின்னா அது யாருங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி நாடகத்துறையில், அதுல இந்த பொன்னமராவதி பகுதி, சோரங்குறிச்சி பகுதியெல்லாம் களைகட்டி வர்றவர்கள், நத்தம் பகுதியில் இந்த சிறுகுடி, கோட்டையூர் அந்த பகுதி ஊரும் பேர் அதிகமா, அவர் இல்லாமல் நாடகமே கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்து இன்று இந்த மண்ணை விட்டு சென்றாலும் மக்கள் மனதை விட்டு நீங்காத அந்த முத்தப்பா அவர்களுடைய வாழக்கூடிய ஒரு பாடலாக வாழ்ந்து வந்தேன் மனசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா முடியுது, ஓ
மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. யாருடைய கனவு மறைஞ்சு போச்சு? முத்தப்பாவுடைய புள்ள குட்டியோட. புள்ள குட்டி என்ன நினைச்சுக்க, நம்ம அப்பா தினமும் நடந்து போறாரு, நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, நல்லபடியா படிக்க வைப்பாரு அப்படின்னு அந்த பிள்ளைகள் மனதுல எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கஷ்டப்படுற இந்த குடும்பம், சின்ன சின்ன பிள்ளைங்க அத யாரு பாக்குறா இன்னைக்கு? உதவியா இருக்க அத செய்ய ரசிகர்கள் தெரியலையே
காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் பேரு அருண், திருச்சி இஎம்ஏ அருண். ஆனா அவரோட உண்மையான பேரு சரவணன். அதனால நான் படையப்பான்னு சொல்லி கொண்ட பொழுது அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. நம்ம படையப்பான இருங்க, நாரதருக்கு வந்து வந்திருக்காருல்ல, இவருக்கு பேரு படையப்பான்னு. உண்மையான பேர் என்ன தெரியுமா? வெள்ளச்சாமி. உண்மைதான். இதுல என்ன இருக்கு? உண்மையான பெயர் வெள்ளச்சாமி தான். என் நாடகத்துக்காண்டிதான் படையப்பான்னு பேர் வச்சிருக்கோம். அதே தான் நாகர. அதோட எனக்கு வெள்ளச்சாமி சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு பரிசுரம் இருக்காரு. ஆக படையப்பான்னு பேர் வச்சது யாருன்னு அர்த்தம். வட்டார முத்திரையர் பெருமைக்குரிய முரசு வீரையாவர் அவர் பார்த்து ஜாதகம் பார்த்து எனக்கு பேர் வச்சார். புரியுங்களா? கூட்டம் கூடி நினைப்பிலே இருக்கீங்க. சரக்கு
இன்னி சொல்லாதீங்க, அதெல்லாம் கடந்து இப்போ 25 வருஷம் ஆச்சு. மக்கள் அப்படி எதிர்பார்க்கிறாங்க, அங்கும் இங்கும் திரும்பி உலகில் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆடவர் ஆறாடு சந்திப்போம்.